முட்டை இல்லாமல் பனானா கேக் கேக் பீசாங் எப்படி செய்கிறது? முட்டை மட்டும் இல்லைங்க, பட்டர் பால் அதுமாரி எந்த ஒரு பொருட்களும் யூஸ் பண்ணாமல் செஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழைப்பழமும் கருப்பு சீனியும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அந்தமாரி மேஷ் பண்ணிக்கணும். அப்புறம் கொக்கனட் ஆயில், இந்த ரெசிப்பியில் கொக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பேக்கிங் ரெசிப்பிக்கு கொக்கனட் ஆயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ஹையாக உள்ள ஒரு ஆயில் வந்து கொக்கனட் ஆயில். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேப்ஷனில் மலையாலியும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணாலே கணக்காக நான் செஞ்ச மாரியே உங்களுக்கும் கிடைக்கும். லாஸ்ட்டாக வால்நட் சாக்லேட் சிப்பும் அதில் ஆட் இன் பண்ணி ஃபோல் இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் ப்ரிப்பேர் பண்ணி அதில் எண்ணெய் நல்லா தடவிட வேண்டியதான், இல்லைனா நீங்கள் பாஷ்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதோட பேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க ஒரு 180 டிகிரி செல்சியஸில். ஸோ ஒன்ஸ் அவன் வந்து ப்ரீஹீட் ஆனோடனே நீங்கள் கேக் உள்ளுக்கு வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸ் 25-30 நிமிஷத்துக்குள்ளார பேக் ஐஸ் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துட்டால் இதை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுன பிற்பாடு இந்தமாரி கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்.